வணக்கம். மற்றொரு சந்திப்பு நிகழ்ச்சியோடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்மையில் இடம்பெற்ற மேல்மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு ஜனநாயக மக்கள் முன்னணி சார்பில் வெற்றி பெற்ற திரு மனோகணேசன் அவர்களை நாங்கள் இன்று கலையத்தில் சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். முதலில் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேர்தலின் வெற்றிக்காக. நன்றி, நன்றி. ஒரு தோல்வியின் பின் தேர்தலில் வெற்றி கண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் மேற்கொண்ட மூலோபாயங்கள் என்ன? உண்மையிலேயே தோல்வி என்று எப்பொழுதும் நான் கருதுவதில்லை. நினைக்கின்றேன், நீங்கள் அந்த கடந்த முறை கண்டிப்பாக சென்று நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டதை குறிப்பிட்டிருக்கேன் நினைக்கின்றேன். அது அப்படி அல்ல, வெற்றி முதல் படி அல்லது அடிக்கல் என்று தான் எடுத்துக்கொண்டிருந்தேன். அந்த அடிப்படையில் இந்த முறை நாங்கள் தேவையான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றோம் நினைக்கின்றேன். இது எப்படி இருந்தாலும் கூட இந்த தேர்தலிலே எங்கள் உபாயம் வேறொன்றுமாக இருக்கவில்லை, மிக எளிமையாக இருந்தது. எங்கள் ஐக்கியம், எங்கள் வாக்கு, எங்கள் பலம் என்ற எங்கள் கோஷத்தை நாங்கள் கொழுமாட்டம் முழுக்க உச்சஸ்தாயிலே சொல்லியும் அதே போல் செயல்முறையிலே எடுத்துக்காட்டியும் கொண்டு சென்றோம். மக்கள் உணர்ந்து கொண்டார்கள், வாக்களித்தார்கள். வாக்குகள் பற்றி கதைத்திருந்தீர்கள், விருப்பு வாக்குகள். அதாவது 2001 ஆம் ஆண்டு 54,942 வாக்குகளை பெறுகிறீர்கள். அதே போல 2004 ஆம் ஆண்டு 51,508 வாக்குகளை பெறுகிறீர்கள். இம்முறை நீங்கள் 39,146 வாக்குகளை மட்டுமே பெறுகிறீர்கள். உங்களுடைய விருப்பு வாக்குகளில் ஒரு வீழ்ச்சி காணப்படுகிறது. இது ஐக்கிய தேசிய கட்சியுடன் நீங்கள் சேர்ந்து தேர்தலில் போட்டியிடாமைக்காக நீங்கள் உங்களுடைய கட்சி எடுத்த ஒரு வரலாற்று பிழை என்று கருதுகிறீர்களா? அல்லது உண்மையிலேயே 39,146 விருப்பு வாக்குகள் நான் பெற்றிருக்கின்றேன். எங்களது கட்சியின் மொத்த வாக்குகள் 54,151 வாக்குகள் என்று அரசு தரப்பு இல்லை, 51,000 என்பது கொழும்பு மாவட்டத்தையும் கம்பா மாவட்டத்தையும் சேர்த்து மேல் மாகாணத்தில் நான் பெற்றக்கூடிய 51,000 வாக்கு அது. ஆனால் கொழும்பு மாவட்டத்தில் 44,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றோம். கொழும்பில் போட்டியிட்ட நான் அதிக விருப்பு வாக்குவாக ஏற்கனவே 39,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றேன். உண்மையிலேயே பார்க்கும் பொழுது இலங்கை முழுக்க வடக்கு அல்ல, மேற்கு மாகாணம், தெற்கு மாகாணத்தில் போட்டியிட்டக்கூடிய எந்த ஒரு வேட்பாளரையும் விட தங்களது கட்சி பெற்ற வாக்குகளிலே அதிகபட்சமான விகிதாசார விருப்பு வாக்கு பெற்றப்பது நான் தான். எண்ணிக்கையில் அல்ல, கட்சியை பெற்ற வாக்குகளிலே அதிக விகிதாசாரத்தை பெற்றக்கூடிய வேட்பாளர் நானாக தான் இருக்கின்றேன். அது ஒன்று. ஒரு புறத்திலே நீங்கள் சொன்ன அந்த 55,000 எல்லாம் ஐக்கிய தேசிய கட்சியுடன் சேர்ந்து நாங்கள் பெற்ற வாக்குகள், கூட்டு சேர்ந்து பெற்ற வாக்குகள் தான் அவை. இன்று அப்படி அல்ல, தனித்து எங்களது ஏணி சின்னத்தில் போட்டியிட்டு நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சி, ஆளும் கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் சிறிய குழுக்கள் ஆகிய அனைத்தையும் எதிர்த்து நாங்கள் பெற்ற தனித்துவம் பெற்ற வாக்குகளின் முறையில் நான் பெருமை அடைகின்றேன். இது படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. பாருங்கள், கடந்த 2011 ஆம் ஆண்டு நடைபெற்ற கொழு மாநகர சபை தேர்தலிலே, கொழு மாநகர சபையிலே, குளநாவ நகர சபையிலே, தெய்வலை கல்கிசை மாநகர சபையிலே போன்ற அந்த கொழு மாவட்ட உள்ளூரா சபைகளில் எல்லாம் போட்டியிட்டு நாங்கள் இருக்கக்கூடிய 29% அதாவது 30,000 வாக்குகளை பெற்றிருந்தோம். அந்த நேரம் கூட நான் 28,000 வாக்குகளை விருப்பு வாக்குகளை பெற்றிருந்தேன். இன்று அப்படி அல்ல, விருப்பு வாக்குகளில் வளர்ச்சி இருக்கின்றது, கட்சி வாக்குகளில் வளர்ச்சி இருக்கின்றது. கட்சி வாக்குகள் 30,000 ஒரு 50% வளர்ச்சியை பார்க்கின்றோம், 45,000 நெருங்கி கொண்டிருக்கின்றது. அதே போல் 28,000 நான் இன்னொரு 10,000 அதிகரித்திருக்கேன், 10,000 அதிகரித்திருக்கின்றேன். ஆகவே வளர்ச்சி தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் தனித்து சொந்த சின்னத்திலே எங்கள் பலத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற எங்களது எண்ணம் படிப்படியாக ஆனால் உறுதியாக ஈடேறி கொண்டிருக்கின்றது. அது மகிழ்ச்சி. தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் உங்களுடைய வெற்றி தமிழர்களுக்கு வெற்றியாக கருதுகிறீர்களா அல்லது தோல்வியாக கருது? நிச்சயமாக வெற்றி, நிச்சயமாக வெற்றி, சந்தேகம் இல்லாமல் வெற்றி. சரி, இப்பொழுது தற்சமயம் பேசப்படும் விடயம் திரு குமரகுருபரனுடைய கட்சியிலிருந்து அவர் விலக்கப்பட்ட சம்பவம், உண்மையான பின்னணி என்ன? இல்லை, குமரகுருபரன் அவர்களது பிரச்சனையை பெரிய பிரச்சனை நான் கருதவில்லை. இல்லை, கட்சி பிரச்சனை அல்ல, அது தனி மனிதனின் பிரச்சனை. தோல்வி அடைந்த பிறகு தோல்வியின் ஆற்றாமை காரணமாக அதை ஈரணிக்க முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல் சில நபர்கள் இப்படியான முறையிலே எந்த கட்சியிலும் இப்படியான நபர்களை நான் பார்க்கின்றோம். அதே மாதிரி ஒரு நபர் தான் இவர், வேறொன்றும் கிடையாது. மறுபுறத்திலே அப்படி அல்ல, அவர் உண்மையிலே அவர் மீது குற்றச்சாட்டு நியாயமான குற்றச்சாட்டு. ஏனென்றால் தேர்தலுக்கு முன்னால் 29ஆம் தேதி தேர்தல் நடந்தது, 26, 25ஆம் தேதிகளிலே ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சென்று ஒரு 2 நாள் தொடர்ச்சியாக அரசியல் விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கட்சிக்கு எதிரான பாரிய கருத்துக்களை எல்லாம், கட்சி நிலைப்பாடுகள் எதிரான கருத்துக்களை எல்லாம் பகிரங்கமாக விமர்சனம் செய்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு, தேர்தலுக்கு பிறகு 1ஆம் தேதி நினைக்கின்றேன், இன்னொரு தனியார் தொலைக்காட்சிக்கு சென்று அங்கேயும் கட்சிக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை பகிரங்கமாக சொல்லிக் கொண்டிருந்தார், விமர்சனம் செய்து கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு கடந்த 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அரசு பத்திரிகை வாரமஞ்சரி ஒன்றிலே சென்று அங்கேயும் ஒரு நேர்முகத்திலே மிக மோசமான முறையிலே கட்சியை விமர்சித்து, தலைமையை விமர்சித்து, கட்சியின் அங்கத்தர்களை விமர்சித்தெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருந்தார். இவை அனைத்தும் நடந்த பிறகுதான் 7ஆம் தேதி எங்களது கட்சியின் அரசியல் குழு கொழும்பில் முறையாக தலைமையகத்தில் கூடி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது. இதற்கு பிறகு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்போமானால் எங்கள் கட்சி செயல்படாத கட்சியாக இருக்க வேண்டும், செத்த கட்சியாக இருக்க வேண்டும். எங்கள் கட்சி அப்படியான கட்சி அல்ல, செயல்படும் கட்சி, சுறுசுறுப்பான கட்சி. இந்த கட்சியிலே
கட்சி ஒழுக்கம் இருபவர்கள் இவராக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் தலைவர் முறை என்ற நிலைப்பாடு. அதை அரசியல் குழு ஏகமனதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகவே அது ஒரு தனிமனித பிரச்சனை தான், கட்சி பிரச்சனை அல்ல. அவரது கருத்தை ஆதரித்து பேசுவதற்கு அரசியல் குழுவிலே எவருமே இருக்கவில்லை. ஏகமனதாக முடிவு எடுத்த அவரை நாங்கள் பிரதி தலைவர் பதவியிலிருந்து விலத்தியிருக்கின்றோம். அதே போல் கட்சி அங்கத்துவத்தை நாங்கள் இடைநிறுத்தியிருக்கின்றோம். 14 நாட்கள் அவர் தரப்பட்டிருக்கின்றது. அதற்குள்ளாக அவர் தரப்பு வாதம் எது இருக்குமானால் அவர்களுக்கு சொல்லலாம், சொன்னால் பரிசீலிப்பேன் என்று சொல்லியிருந்தோம். அதேபோல் பத்திரிகையில் தான் பார்த்தேன் நான், தானே விலை கொண்டதாக சொல்கிறார். அவர் விலை கொண்டதாக சொன்னாரோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. அதெல்லாம் பத்திரிகை செய்தி தான் எனக்கு தெரியவில்லை, ஊடக செய்தி தான் தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் கூட அவரது பிரச்சனை முடிந்து விட்டது. உங்களுடைய அரசியல் குழு அவரும் ஒரு அங்கத்தவர் தானே, அவர் அழைக்கப்பட்டார்? நிச்சயமாக அழைக்கப்பட்டார், அழைக்கப்பட்டார், வரவில்லை. நீங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்தும் அவர் வரவில்லை? வரவில்லை. சரி, பிரபாகணேசன், முரளி ரகுநாதன், இப்போது குமரகுருபரன், இப்படி தொடர்ந்து வெளியேறுவதற்கு காரணம் ஒரு பிரதான மொழியைச் சேர்ந்த ஒரு பெண்மணி என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அது பற்றி என்ன சொல்லுங்கள்? உண்மையிலே மிக மோசமான பிழையான குற்றச்சாட்டு. தங்கள் தவறுகளை மறைப்பதற்காக பிரியாணி குண்டலாட்டின சகோதரி அவர்கள் மீது பாரி குற்றச்சாட்டுகளை செலுத்துகிறார்கள். ஒன்று மறந்துவிட வேண்டாம், எங்களது கட்சி தமிழ் இனவாத கட்சி அல்ல, தமிழ் உரிமை கட்சி. வடகிழக்கு வெளியே மேலகத்தில் கொழும்பிலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த கட்சியானது தமிழ் இனவாத கட்சி அல்ல, தமிழ் உரிமை கட்சி என்பதை இந்த இடத்தில் மீண்டும் வலியுறுத்தி காட்ட விரும்புகின்றேன். தமிழ் மக்களின், தமிழ் பேசும் மக்களின் உரிமை கோரிக்கைகளை முன்வைக்கும் அதே வேளையிலே சகோதர இனத்தவர்களுடன் நாங்கள், குறிப்பாக சிங்கள இனத்தவர்களுடன் நாங்கள் இணைந்து ஐக்கியமாக வாழ தயாராக இருக்கின்றோம், தேசிய நலனுக்கு தயாராக இருக்கின்றோம் என்ற அந்த செய்தியை நாங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே தான் வருகின்றோம். அதை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் சகோதரி பிரியாணி கொடுக்கின்ற அவர்கள் எங்கள் கட்சியிலே மாநகர சபையிலே மாநகர உறுப்பினராக நியமிக்கப்பட்டு மிக சிறப்பான முறையிலே செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே மாநகர முதல்வர் திரு மேயர் முசம்மில் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்பீர்களானால் சொல்வார், அவரது மாநகர சபை உறுப்பினர்களிலே கட்சி பேதங்கள் அப்பாற்பட்ட முறையில் மிக சிறப்பான ஒரு மாநகர உறுப்பினராக பிரியாணி கொண்டாட்டம் செயல்படுவது அவர் தெரியும். அது மாத்திரமல்ல, ஏன் பிரியாணி கொண்டாட்டம் அவர்களை நாங்கள் தெரிவு செய்தோம் என்றால் அவருக்கு வரலாறு இருக்கின்றது. திடீரென்று வரவில்லை இங்கே. அவர் 2006 நாங்கள் மக்கள் கண்காணிப்பு குழுவை அமைத்தோம், நானும் நண்பன் நடராஜ ரவிராஜும் சிறுத்தைக்கு ஜெயசூரிய அவர்களும் ஐக்கிய சமூக கட்சி தலைவர் அவரும் 3 பேர் சேர்ந்து தான் இந்த மக்கள் கண்காணிப்புகளை அமைத்து நாட்டில் நடைபெறக்கூடிய, கொழும்பில் நடந்து கொண்டிருக்கூடிய கடத்தல், காணாமல் போதல், படுகொலைகள், கப்பம் வாங்குவதற்கு எதிராக நாங்கள் மனிதர் போராட்டத்தை ஆரம்பித்திருந்தோம். அந்த போராட்டம் தான் உலகத்தின் கதவுகள் தட்டியது, ஐநா சபையின் கதவை தட்டியது. ஐநாவின் அன்றைய மனித உரிமை ஆணையாளர் லூயிஸ் சாவர் அவர்களை இலங்கையை கொண்டு வந்தது. செயல்பாடுகள் எல்லாம் அந்த மக்கள் கண்காணிப்பு குழுவின் செயலாளராக இருந்து பாரி பங்களிப்பை பிரியாணி குழு அவர்கள் வழங்கியிருந்தார்கள். உண்மையிலே பிரியாணி எனக்கு அறிமுகப்படுத்தி யார் தெரியுமா? நடராஜ ரவிராஜ் தான், ரவிராஜின் நண்பர் அவர். உண்மையிலேயே பிரியாணி குழுநாட்டம் அவர்கள் குழு பல்கலைக்கழகத்திலே, ஜெயவர்தன் பல்கலைக்கழகத்திலே அரசியல் துறை படித்த முதுமாணி கட்டம் பெற்ற ஒரு செயல்பாட்டார். அது மாத்திரமல்ல, உங்கள் ஜாதி ஏன்னு சொல்கிறேன் என்றால் அவர் ஒரு உதவியாளர், இலங்கை ஒளிபரப்புக்கூட ஸ்தாபனத்திலே கிராமிய பிரிவிலே இயக்குனர் அவர், ரூரல் சர்வீஸ் டிரெக்டர் அவர். சாதாரண ஒரு பெண்மணி அல்ல. இருந்தாலும் கூட இனவாதத்தை எதிர்த்து மனிதரும் பாட்பட்டு அக்கறை கொண்டு மக்கள் கண்காணிப்பு குழுவில் வந்து இணைந்து பிறகு பேரினவாதத்துக்கு எதிரான முறையிலே தமிழ் மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், நியாயம் தரப்பட வேண்டும், இந்த நாட்டில் அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும், அதிகாரம் பிரித்து தரப்பட வேண்டும், அது மூலமாக தான் ஐக்கியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதிகாரத்தை பிரித்து ஐக்கியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த கொள்கையின் காரணமாகத்தான் கவரப்பட்டு தான் கட்சியில் இணைந்திருக்கின்றார். ஆகவே அவரது பங்களிப்பு சாதாரணமானதல்ல. இதெல்லாம் சொன்ன அந்த பேர் சொன்ன நபர்கள் அனைவருக்கும் தெரியும். தெரிந்தாலும் கூட தங்கள் தவறுகளை மறைப்பதற்காக ஒரு இனவாத கருத்தை சொல்கிறார்கள். அது மாத்திரம் ஒன்று சொல்லிவிட வேண்டும், நாங்கள் பார்க்கும் தேர்தலில் எங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு அளித்தது உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன். நாங்கள் வடபகுதிக்கு சென்று வடமான தேர்தலின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனநாயக மக்களும் ஆதரவு அளித்தது. இது பரஸ்பர புரிந்துணர்வு, எங்களுக்கு இருக்கக்கூடிய புரிந்துணர்வு. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுக்கு ஆதரவு அளித்தவுடன் எங்கள் பேர் சொன்ன நபர்களில் ஒருவர் திடீரென்று பத்திரிகை அறிக்கையை விட்டார். என்ன, தமிழ் தேசிய கூட்டமைப்பை கொழும்பு கொண்டு வரக்கூடாது, கொண்டு வந்தால் இங்கே இனவுகள் ஏற்பட்டுவிடும், சிங்கள மக்கள் ஆத்திரப்படுவார்கள், கோவப்படுவார்கள், புலிகள் என்று சொல்லிவிடுவார்கள். ஆகவே அதை கொண்டு வர வேண்டாம், சிங்கள மக்களுடன் ஐக்கியம் வாழ வேண்டும் என்று சொன்னார். அவர் சொல்லி அவரே தான் மறுபுறத்தில் சென்று எங்கள் கட்சியிலே பிரியாணி கொண்டாட்டம் என்ற பெரும்பான்மை இனத்தவரை, சிங்கள பெண்மணி சகோதரியை நாங்கள் நியமித்த பொழுது இதை எப்படி தமிழ் கட்சியில் எப்படி சிங்களவர் நியமிக்க முடியும் என்ற கேள்வியை கேட்டார். பாருங்கள், உண்மையில் இவர்களது நோக்கம் என்னவென்றால் தமிழும் அல்ல, சிங்களவும் அல்ல, ஐக்கியம் அல்ல, எதுவும் கிடையாது. மனோ கணேசனை குறை செல்ல வேண்டும், மனோ கணேசனை விமர்சிக்க வேண்டும், ஜனநாயக மக்களும் அழிச்சிட வேண்டும் என்பது தான் நல்ல புரிந்துகொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னொரு சொல்ல வேண்டும் உங்களுக்கு, எங்கள் கட்சியின் மாநகர சபை உறுப்பினராகத்தான் இப்பொழுது நண்பர் கலாநிதி விக்ரமா கர்ணாரட் அவர்கள் தெய்வல கல்கிச மாநகர சபையிலே உறுப்பினராக இருக்கின்றார். இந்த தேர்தலை பார்த்தால் எங்களது கட்சிக்கு அந்த பகுதியிலே ஏற்கனவே 3000 வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் அவரை பொறுத்தவரையிலே குறைவான வாக்கு தான் கிடைத்திருக்கின்றது, 100 வாக்கு கூட கிடைக்கவில்லை நினைக்கின்றது, குறைவான வாக்குகள். இருந்தாலும் கூட அவரை தொடர்ந்து நாங்கள் அங்கீகரித்து அங்கே அந்த எங்களது மாநகர உறுப்பினராக அவர் கட்சியின் சார்பாக வைத்திருக்கின்றோம். காரணம்,
அவர் சிங்களவராக இருந்தாலும் கூட முற்போக்காளர், தெளிவுள்ளவர், தமிழ் மக்கள் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புபவர். அந்த காரணத்தினாலே தான் அவர் அங்கே இருக்கிறார். அதே போல தான் பிரியாணம் இருக்கின்றார். ஆகவே தமிழர் என்ற பெயரிலே தமிழர் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே வந்து சோரம்போர்களை விட, தங்கள் கொள்கையில் வெளிப்பேசி விற்பவர்களை விட, கட்சி காட்டி கொடுப்பவர்களை விட, முதுகில் குத்துபவர்களை விட, தலைவரையும் அண்ணனையும் காட்டி கொடுப்பவர்களை விட முற்போக்கு சிங்களவர்கள் மாற்றி இணைத்தவர்கள் தமிழர்களாக இருக்கலாம், சிங்களவர்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், அது பாரிய எதிர்ப்பு நினைக்கின்றேன். தமிழர்களின் தேவைகளை இப்போது பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் இருவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் மாகாண சபைக்கு. இந்த இருவரின் பிரதிநிதித்துவம் காணும் என்று நினைக்கின்றீர்களா, போதுமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? பிரயத்தம் போதாதுதான். ஆனால் பிரயத்தம் என்பது வேறு எண்ணிக்கையில் மாற்றம் அல்ல. பந்து விடாதீர்கள், 10 பேர் இருந்த வேலையை கூட நான் ஒரு ஆளாக செய்ய முடியும். எனக்கு உங்களுக்கு தெரியும், கடந்த பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும், பலர் இருந்தார்கள் பாராளுமன்றங்களாக இருந்தார். இருந்தாலும் கூட எனது குரல் பாரியாவை அங்கே ஒழித்தது உங்களுக்கு தெரியும், உடல்களால் உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது கூட பாருங்கள், பாராளுமன்றத்தில் நான் இல்லை, இருந்தாலும் கூட நாடு முழுக்க வாழக்கூடிய தமிழ் மக்கள் சார்பாக எனது குரல் பார்வையால் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு எம்பிக்களை விட எனது குரல் ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்பது இதை நான் பெருமைப்படுத்திக் கொள்ளவில்லை. நாங்கள் மக்களுடன் இருக்கின்றோம், பணியாற்றுகின்றோம். அந்த அடிப்படையிலே பல பெருந்தொகையான எண்ணிக்கைக்கு சமானமான செயல்பாட்டை நிச்சயமாக மேல்மாகாண சபையிலே நானும் எங்களது மாகாண உறுப்பினர் குகவர்தனுடன் இணைந்து அவரை கையுடன் அழைத்து சென்று செய்து காட்டுவேன் என்று உறுதி கூற விரும்புகின்றேன். பாராளுமன்றத்தில் உங்கள் பிரதிநிதித்துவம் இல்லை, அதே போல இருவரின் பங்களிப்பு குறைவு என்பதை நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்கள். எதிர்காலத்தில் அரசுடன் இணையும் எண்ணம் ஏதாவது இருக்கிறதா மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு சேவையாற்றும் பொருட்டு? இல்லை, தமிழ் மக்களுடன் சேவையாற்றுவதற்காக அரசுடன் இணைந்து பலர் களைத்து போய் இருக்கின்றார்கள். மலையகத்திலும் சரி, கொழும்பிலும் சரி, அரசுடன் இணைந்து அது போல தமிழ் மக்கள் பணியாற்றுவேன் என்று சொல்லிய பலர் அங்கே இருக்கின்றார்கள். அவர் பணியாற்றட்டும், அரசுடன் இணைந்து பணியாற்றட்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. நாங்கள் எதிரணியில் இருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த நாட்டிலே வடக்காக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், மலையகமாக இருக்கலாம், மேற்காக இருக்கலாம், தமிழ் மக்களுக்கும் மாத்திரமல்ல முஸ்லீம் மக்களுக்கும், அது மாத்திரமல்ல சிங்கள மக்களுக்கும் கூட அநீதிக்கப்படும் பொழுது, துன்பம் வரும் பொழுது நாங்கள் குரல் கொடுக்கின்றோம், போராடுகின்றோம். அந்த பிரச்சனை ஒன்று இருக்கின்றது என்பதை நாங்கள் அம்பலப்படுத்துகின்றோம். தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் அம்பலப்படுத்துகின்றோம். அந்த தேவை ஒன்று இருக்கின்றது, நாங்கள் அம்பலப்படுத்துகின்றோம். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசுக்குள்ளே போராடி தீர்வை கண்டு கொடுங்கள் என்று கூற விரும்புகின்றேன். ஆகவே நாங்கள் அரசுடன் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக உங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் இடம்பெறுகிறது. பொது தேர்தல் கூட வரலாம் எதிர்காலத்திலே. சமூக வலைத்தளங்களில் பிரச்சாரம் செய்வது எந்த அளவு உங்களுடைய தேர்தல் வெற்றிக்கு பங்களிக்கிறது, அல்லது சமூக வலைத்தளங்கள் மூலம் பிரச்சாரம் செய்வது தேர்தலின் வெற்றிக்கு ஒரு சாதகமாக அமையும் என்று நினைக்கிறீர்களா? உண்மையிலேயே சமூக வலைத்தளத்திலே வலைத்தள ஊடகங்களில் நான் பிரச்சாரம் செய்வது என்பது ஒரு வெறுமனே தேர்தல் காலத்தில் மாத்திரம் செய்யப்படும் விஷயம் அல்ல. உண்மையிலேயே முகநூலிலும் அதே போல் ட்விட்டரிலும் அதே போல் ஏனைய சமூக வலைத்தளங்களிலும் நான் அங்கே இருந்து கொண்டு தான் இருக்கின்றேன். உண்மையில் அது மூலமாக நான் தொடர்ச்சியாக மக்களுடன், நண்பர்களுடன் நேரடியாக எனது கருத்துக்கள் பரிமாறக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கின்றது. உண்மையிலேயே முகநூலில் நான் பாரிய அளவிலே என்னை ஆழ்த்தி கொண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே எனது கருத்துக்களை நாங்கள் சொல்வதும், அவர்கள் கத்தங்கள் கருத்துக்களை சொல்வதும், கருத்து பரிமாற்றம் நடைபெறுவதும், சில தவறுகளை திருத்திக் கொள்வதும், அல்ல சில விஷயங்கள் தெரிந்து கொள்வதுமாக பல்வேறு விஷயங்களை நான் என்னால் அந்த முகநூல் மூலமாக செய்ய முடிகின்றது. ஆகவே அந்த அதன் மூலமாக ஒரு பாரிய ஒரு நண்பர் குழாம் வட்டாரத்தை நான் ஏற்படுத்தியிருக்கின்றேன். எனது முகநூல் பக்கத்திலும் முகநூலிலும் பாரிய அளவுக்கு பெருந்தொகையான நண்பர்கள் வட்டாரம் இருக்கின்றது. அவர்களும் எனது கருத்துக்களை எடுத்து இன்னும் பல இடங்கள் ஷேர் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள், அதன் மூலமாக தொடர்ச்சியாக பல பல்லாயிரக்கணக்கானோருக்கு, இலங்கை சார்ந்தவர்களுக்கு, இலங்கை அக்கறை கொண்டவர்களுக்கு, தமிழர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு, இலங்கைக்குள்ளேயும் சரி, புலம்பெயர் நாடுகளையும் சரி, எனது கருத்துக்கள் சென்று கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய கருத்துக்களை நான் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இது சரியான ஒரு செயல்பாடு நினைக்கின்றேன். நிறுவன தேர்தலுக்கு மாத்திரம் என்று சொல்லி மட்டுப்படுத்த விரும்பவில்லை. யுத்தம் முடிவடைந்து 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் இந்த தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகள் வழங்கப்படவில்லை என்ற கருத்து பொதுவாகவே நிலவுகிறது. அது பற்றி என்ன சொல்கிறீர்கள்? இப்போது அரசாங்கம் மீண்டும் சொல்கிறது புலிகள் இலங்கையில் உருவாகி விட்டார்கள் என்று. இது பற்றி உங்களுடைய நிலைப்பாடு? உண்மையிலே இப்பொழுது புலிகளின் தேவை தமிழர்களுக்கு அல்ல, முஸ்லீம்களுக்கும் அல்ல, இலங்கை அரசாங்கத்தான் இருக்கின்றது நினைக்கின்றேன். அரசாங்கம் புலிகளை காட்டி பூச்சாண்டி காட்டி தனது அரசியல் செயல்பாடு முன்னெடுப்பது என்பது ஒரு ரகசியமான விஷயம் அல்ல. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது பாருங்கள், அரசாங்கத்தின் செயல்பாட்டாளர்கள், அமைச்சர்கள், அரசியல்வாதிகள், கொள்கை வகுப்பாளர்கள் எல்லாம் திட்டமிட்ட முறையிலே வடக்கிலும் சரி, கிழக்கிலும் சரி, மேற்கிலும் சரி, அல்லது மலையகத்திலும் சரி, அங்கங்கே புலி இருக்கின்றது என்று சொல்லி புலியை காட்டி தங்களது அரசியல் செயல்பாட்டை, அதாவது சிங்கள மக்களை, சாதாரண சிங்கள மக்களை, அன்சஸ்பெக்டிங் சிங்களீஸ் மாசஸ் என்று சொல்வார்கள், அப்பாவித்தனமான சந்தேகப்படாத சிங்கள மக்களை புலியிருக்கின்றது என்று சொல்லி அச்சமூட்டி பயமுறுத்தி அந்த அடிப்படையில் புலியை வெற்றி கொன்ற ஒரே அரசாங்கம் இந்த அரசாங்கம் என்று காட்டி, அதன் மூலமாக இந்த அரசாங்கம் இருந்தால்தான் புலி பயமுறுத்தலை, புலி அச்சுறுத்தலை நாங்கள் சமாளிக்க முடியும், வெற்றி கொள்ள முடியும் என்று சொல்லி காட்டி தங்கள் அரசியலை கொண்டு செல்வதற்காக இவர்கள் இந்த புலிப்பூச்சாண்டி காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் கட்சியை பொறுத்தவரை எந்த அடிப்படையிலுமே ரெண்டு விஷயம் தெளிவாக இருக்கின்றோம். ஒன்று, இந்த நாடு ஒரே நாடாக இருக்க வேண்டும், பிரிபடக்கூடாது, தெளிவாக இருக்கின்றது, ஒரே நாடாக தான் இருக்க வேண்டும். அதே வேளையில் அது ஒரே நாடு என்பது அதிகாரத்தை பிரித்து
தருவது மூலமாகத்தான் இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூற விரும்புகின்றோம். மறுபுறத்தில் இந்த நாட்டிலே அரசியல் அபிலாசிகள் அடைந்து கொள்வதற்காக ஒருபுறமே வன்முறை நாடக்கூடாது, ஆயுத போராட்டம் தேவையில்லை, ஜனநாயகத்தியாக போராட்டம் இருக்க வேண்டும். ஜனநாயகத்தியாக போராட்டம் என்பது வாக்குரிமையில் தான் ஆரம்பிக்கின்றது, வாக்குச்சீட்டு தான் ஆரம்பிக்கின்றது. வாக்குச்சீட்டு என்பதுதான் பெரிய ஆயுதம். ஆகவே வாக்குச்சீட்டு என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி தான் நாங்கள் செயல்பட வேண்டுமே தவிர வன்முறை ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்பதும், அதே போல் ஆரம்பத்தில் சொன்னது போல நாடு பிரிக்கப்படக்கூடாது ஆனால் அதிகாரம் பிரிக்கப்பட வேண்டும், ரெண்டும் தெளிவாக இருக்கின்றோம். அதுதான் ஜனநாயக மக்கள் முன்னணி. அமெரிக்க பிரேரணை தமிழர்களுக்கு எந்த வகையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? இப்பொழுது அமெரிக்க பிரேரணை அல்ல, ஐநா மனிதர்மை பிரேரணை மாறிவிட்டது. ஆகவே அந்த பிரேரணை என்பது தொடர்ச்சியாக இப்பொழுது 2012, 2013, 2014 என்று தொடர்ச்சியாக 3 வருடங்களும் அது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு முன்னாலே 2009 ஒரு பிரேரணை வந்தது. அந்த பிரேரணை யாரும் கவனத்தில் வரவில்லை. அந்த பிரேரணை இலங்கை அரசாங்கத்தை பாராட்டி பயங்கரவாதத்தை அழுத்தி விட்டீர்கள் என்று சொல்லி இலங்கை அரசாங்கத்தை பாராட்டி, அதே வேளையிலே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் நாட்டிலே அரசியல் தீர்வை கொண்டு வாருங்கள், தேசிய இன பிரச்சனை தீர்வு காணுங்கள் என்று சொல்லிய கூறிய ஒரு யோசனை வந்தது. அந்த யோசனை பற்றி யாரும் பேசுவதில்லை. அந்த யோசனை தான் ஆரம்பித்தது. அந்த ஆரம்பித்த ஆரம்பம் தான் இப்பொழுது 2014 இலங்கை அரசாங்கத்தை கடுமையாக கண்டித்து அல்லது சர்வதேச வர தேவை என்று சொல்லக்கூடிய விசாரணை அளவுக்கு வந்திருக்கின்றது. ஏன் இது வரலாறு கூறுகின்றேன் என்றால், இந்த அளவுக்கு கடுமையான விசாரணை அல்லது பிரேரணை அல்லது யோசனை தீர்மானம் வருவதற்கும் அல்லது சர்வதேச விசாரணை என்ற பதம் பயன்படுத்தப்படுவதற்கும் அல்லது சர்வதேச விசாரணை என்ற விஷயத்தை பற்றி தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் ஐநா சபையின் மனித உரிமை ஆணையாளர் பேசுவதற்கும் சர்வதேச சமூகத்தில் பேசப்படுவதற்கும் இலங்கை அரசாங்கம் முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்நாட்டு விசாரணை நியாயமாக நடைபெறவில்லை என்ற காரணத்தினாலே தான் வேறு வழி இல்லாமல் ஐநா சபையும் சரி, சர்வதேச சமூகம் சரி, ஏன் நாங்களும் சரி, சர்வதேச விசாரணை வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு வந்திருக்கின்றவன். காரணம், இந்த அரசாங்கம் எந்த விசாரணையும் செய்யவில்லை, அனைத்து பம்மாவது காட்டியிருக்கின்றது, போலீஸ் செயல்பாடுகள் முன்னெடுத்திருக்கின்றது. அரசாங்கம் அமைத்த அனைத்து ஆணைக்குழுக்கள் ஏனைய விசாரணை செயல்பாடுகள் அனைத்துமே பொய்யாக போலியாக இருப்பதை தவிர எந்தவித நடைமுறை இல்லை, எந்த விதமான அது நல்ல பெருமுறைகளை காட்டவே இல்லை. நம்பகத்தன்மை கிடையாது, கிரெடிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய நம்பகத்தன்மை இல்லை என்ற காரணத்தினாலே தான் வேறு வழி இல்லாமல் என்று உலகம் விசாரணை செய்வோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கின்றது. ஃப்ரீடம் டிஃபெண்டர்ஸ் அவார்ட் 2007 அறிவிக்கப்பட்டது, அது பற்றி அதிகமாக ஊடகங்களிலே பேசப்பட்டதாக நான் அறியவில்லை. அதை பற்றி ஒருத்தர் ஞாபகப்படுத்த வேண்டும். அமெரிக்காவால் இல்லை, சுதந்திர காவலர் என்ற அந்த விருது எனக்கு வழங்கப்பட்டது. உண்மையிலேயே அது ஒரு கேள்வியில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கின்றேன். நான் பட்டங்களையும் பதவிகளையும் நாடி செல்லும் ஒருவர் அல்ல. அதற்காக பட்டங்களையும் பதவிகளையும் இவருக்கு வழங்கப்பட்டால் அவர் அந்த பட்டங்களையும் பதவிகளையும் பயன்படுத்துவது தவறு என்று சொல்லவும் வரவில்லை. நான் தவறு அல்ல, அவர்களை வழங்கப்படும் பட்டங்களையும் பதவிகளையும் எவரும் முழுமையாக பயன்படுத்தலாம். நான் பயன்படுத்துவது அக்கறை கிடையாது எனக்கு, அவ்வளவுதான். அந்த விருது என்பது அமெரிக்க அரசாங்கத்தால் வழங்கப்பட்டாலும் கூட அமெரிக்க மக்களால் அந்த காலகட்டத்திலே 2006 2010 வரைக்கும் இலங்கையிலே குறிப்பாக கொழும்பு மாவட்டத்திலே, கொழும்பு மாநகரத்தில் நடைபெறக்கூடிய அந்த கடத்தல்கள், வெள்ளைவன் கடத்தல்கள், படுகொலைகள், கப்பம் வாங்குதல்கள், அடாவடி கைதுகள், பெருந்தொகையான கைதுகளுக்கு எதிராக நாங்கள் மக்கள் கண்காணிப்பு குழுவை அமைத்து அதன் ஏற்பாட்டாளராக நடத்தி அந்த போராட்டத்துக்கு எடுத்த விருதாக நினைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த நேரத்தில் நான் நிச்சயமாக எனது நண்பன், அந்த போராட்டத்திலே தன் உயிரை இழந்த எனது நண்பன் நடராஜ ரவிராஜன் நினைவு கூற வேண்டும். நடராஜ ரவிராஜும் நானும் சேர்ந்து தான் மக்கள் கண்காணிப்பு குழுவை அமைத்தோம். எங்களுடன் சிறுத்தை ஜெயசூரி அவர்கள் உடனிருந்தார்கள். அதே போல சொன்னது போல பிரியாணி குருநாட சகோதரி அவர்களும் செயலாளராக அங்கே இருந்திருந்தார். ஆகவே இந்த வரலாறு நீண்டு வந்திருக்கின்றது. ஆகவே சுதந்திர காவலர் என்ற விருது எங்களது போராட்டத்துக்கு கிடைத்து வருவதாகத்தான் நினைக்கின்றேன். தற்போது இந்திய பொதுத் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, மோடியின் வெற்றி அல்லது தமிழர்களுக்கு அது எவ்வாறு சாதக பாதகமாக அமையும் என்று எண்ணுகிறீர்கள்? உண்மையிலே நாங்கள் அவசரப்படக்கூடாதுன்னு நினைக்கின்றேன். காரணம், இந்தியா போன்ற பெரிய நாட்டிலே வெளிவகார கொள்கை என்பது 20 ரூபாக மாற்றப்பட்டு நிர்ணயிக்கப்படுவதல்ல. இலங்கையில் வேண்டுமென்றால் அப்படி இருக்கலாம். இலங்கையிலே பச்சை நிறம் வந்தால் ஒரு வெளிநாட்டுக் கொள்கையும், நீல நிறம் வந்தால் வேறு ஒரு வெளிநாட்டுக் கொள்கையும் இருப்பது தொடர்ச்சியாக சகஜமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்தியா போன்ற நாட்டில் அப்படி அல்ல. பெரிய நாடுகளை பொறுத்தவரையில் அங்கே வெளிநாட்டுக் கொள்கை என்பது தீர்மானிக்கப்படுவது அதிகாரிகளால் தான், வெளிவகாரத்துறையில் அதிகாரிகளால் தான், அல்லது உள்நாட்டு வெளிநாட்டு புலனாய்வு அதிகாரிகளால் தான் அவை தீர்மானிக்கப்படுகின்றன. ஆக அரசியல்வாதிகள் அவற்றை செய்யமடுக்கின்றார்கள், லிசனர்ஸாக இருக்கின்றார்கள் தவிர டிசைடராக இருப்பதில்லை பெரும்பாலும். இனி இல்லை என்று பெரிய பாரிய பிரச்சனை வருமானால் உண்மையிலே அரசியல்வாதிகள் பிரதம மந்திரியாக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், ஏனைய மந்திரிகள் அமைச்சர்களாக இருக்கலாம், அவர்கள் தலையிட்டதிலே நிச்சயமாக தங்களது கருத்துக்களை சொல்வார்கள், சில நேரங்களில் தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் பொதுவாக அந்த நாட்டு வெளிநாட்டுக் கொள்கை என்பது இந்தியா பொறுத்தவரையிலே பெரிய நாடு என்ற காரணத்தினாலே சடுதியாக மாற்றத்துக்கு உள்ளாகாது. அந்த அடிப்படையில் பிஜேபி வந்து விட்டால் உடனடியாக எங்களுக்கு தீர்வு வந்துவிடும் அல்லது தமிழர் சார்பு நிலைப்பாடை எடுத்து விடுவார்கள் என்று நான் நினைப்பதெல்லாம் பிழை, அப்படி அல்ல. மாறாக இந்திய இன்றைய வெளிவாக கொள்கை தான்
தொடர்ச்சியாக பின்பற்றப்படும். ஆனால் சில வேளையில் உள்நாட்டு அரசியல் அழுத்தங்கள் காரணமாக சில மாற்றம் கொண்டு வரப்படலாம். உண்மையிலேயே இந்தியாவில் எதிர்காலத்தில் வரக்கூடிய அரசாங்கம் என்பது ஒரு பாரிய கூட்ட அரசாங்கமாகத்தான், இப்பொழுது கூட்ட அரசாங்கம் தான் இருக்கின்றது. இதை விட அதிகமான கூட்ட அரசாங்கம், அதிகமான கட்சிகள் இழந்து கொள்ளக்கூடிய கூட்ட அரசாங்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி வரும் பட்சத்திலே உள்நாட்டு அழுத்தங்கள் காரணமாக சில மாற்றங்களை அவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அரசியல் மாற்றம் பற்றி சொல்கிறீர்கள், இலங்கையை பொறுத்தவரையிலே நடைபெற்று முடிந்த தேர்தலிலே ஜனநாயக கட்சியினர் 200,000+ அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த எழுச்சி எதிர்காலத்தில் ஒரு ஆட்சி கவிழ்ப்பிற்கு வழிகோலும் என்று என்கிறீர்களா? இல்லை, உண்மையிலே இந்த தேர்தல் மூலமாக ஒரு 3 செய்திகளை வாக்காளர்கள், மேல்மாகாண தென்மாகாண வாக்காளர்கள் நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் நினைக்கின்றேன். ஒன்று, அரசாங்கத்துக்கு சிகப்பு சைகை, உங்களது தொல்லை நிறைந்த இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும், அதிருப்தி கொண்டிருக்கின்றோம், உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் அல்லது முடிக்க வேண்டும், எச்சரிக்கை என்ற அந்த எச்சரிக்கை செய்தி அனுப்பப்பட்டிருக்கின்றது அரசாங்கத்துக்கு. ரெண்டாவது, அனைத்து எதிர்கட்சிகளுக்கும், எங்களது ஜனநாயக மக்கள் முன்னணி உட்பட ஐக்கிய தேசிய கட்சி, ஜனநாயக கட்சி, மக்கள் விடுதலை முன்னணி உட்பட அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் ஒன்றாக சேருங்கள், ஒன்றாக ஒரு எதிரணி கூட்டணி ஏற்படுத்துங்கள், ஏற்படுத்தினால்தான் இந்த அரசாங்கத்தை நிமிழ்த்த முடியுமே தவிர தனித்தனியாக வராதீர்கள் என்ற அந்த செய்தி அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதை எனது கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். கடைசியாக ஒரு செய்தி இருக்கின்றது, பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சிக்கு, இதை மாற்று அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய கட்சியாக கடந்த காலங்களில் இருந்திருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களது உலக பிரச்சனைகள் தீர்க்காவிட்டால் உங்களை தவிர்த்து விட்டு வேறொரு கட்சியை, ஜனநாயக கட்சியாக இருக்கலாம், வேறு கட்சியாக இருக்கலாம், அல்ல வேறு கூட்டணியாக கூட இருக்கலாம், அந்த கட்சி, அந்த கூட்டணியை நாங்கள் மாற்று அரசாங்கத்தை அமைக்கும் கட்சியாக நிர்ணயிக்க வேண்டி வரும் என்ற எச்சரிக்கையும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இந்த அரசாங்கத்துக்கு மேல்மாகாண வாக்காளர்கள், தென்மாகாண வாக்காளர்கள் தந்திருப்பதாக நினைக்கின்றேன். புதியதொரு வருடத்தை இன்னும் சில நாட்களிலே எதிர்கொள்ளப் போகின்றோம். இந்த புதிய வருடத்திலே புதிய மாற்றங்களோடு நாங்கள் உங்களிடம் இருந்து மனோகணேசன் தமிழர்களுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எதிர்பார்க்கலாம்? நம்புங்கள், நம்பிக்கை வையுங்கள், நாளை நமதே. மேலே பாருங்கள், வடக்கிலே சரி, கிழக்கிலேயும் சரி, மலையகத்திலும் சரி, மேற்கிலேயும் சரி வாழக்கூடிய தமிழர்கள் அனைவரும் எனது வாக்காளர்கள் அல்ல, ஆனால் அனைவரும் மத்தியிலும் நான் அறிமுகம் எனக்கு இருக்கின்றது. வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் மலையகத்திலும் முழு நாட்டு நாடெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியிலே மட்டுமல்ல, தமிழ் பேசும் முஸ்லீம் மக்கள் மத்தியிலும் கூட அறிமுகம் உள்ள ஒரே ஒரு சிறுபான்மை அரசியல்வாதி நான் தான். அந்த பெருமை எனக்கு இருக்கதாக நினைக்கின்றேன். அது நான் அதிகப்படுத்தி சொல்லவில்லை. அந்த அடிப்படை நிச்சயமாக எனது மக்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். நம்புங்கள், நம்பிக்கை வையுங்கள், நாளை நமதே. உண்மையிலேயே குழுவில் நாங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றி, மேல்மாநிலத்தில் பெற்றக்கூடிய வெற்றி, தனித்துவமாக பெற்றக்கூடிய இந்த 51,000 வாக்குகள் பெற்ற வெற்றி, பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலே அரசாங்கத்தின் கூட்டாளிகள், பங்காளிகள் மாத்திரமல்ல ஏனைய பல்வேறு கட்சிகள் எல்லாம் எங்களை அழிப்பதற்காக பல்வேறு அரசு அதிகார வளங்களெல்லாம் பயன்படுத்தினார்கள். அதுக்கு எதிராக பெற்றிருக்க வெற்றி நேர்மையாக நடந்தால், நேர்மையாக நடந்தால், துணிச்சலாக நடந்தால், அர்ப்பணிப்புடன் நடந்தால், தூரப்பார்வையாக நடந்தால் நிச்சயமாக வெற்றி என்பது தூரம் அல்ல, பக்கத்தில் தான் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். வாழ்த்துக்கள். பிறக்க இருக்கும் ஜெயவரடம் உங்களுக்கு ஜெயமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றோம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் பவன். நன்றி. மறுபொரு சந்திப்பு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். வணக்கம்.